வெல்கம் டு நம்ம ஒரு டெக். இன்னைக்கு ரெட்மி செல்ல லான்ச் ஆயிருக்க புது ஃபோன் தான் ரெட்மி 9i. இந்த ரெட்மி 9i ஒரு 6.53 inch பெரிய சைஸ் ஃபோன். இது முன்னாடி சைடு கிளாஸ் ஆலையும் பின்னாடி சைடு பிளாஸ்டிக் ஆலையும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கு P2i ஆன்டி பிளாஸ் ரெசிஸ்டிங் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மழை நடந்தாலும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தண்ணி போகிறதுக்காக சிம் ட்ரெயிலர் ரப்பர் கிராமட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 9i முன்னாடி கொரில்லா கிளாஸ் பல்ல வாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு HD+ டிஸ்பிளே இருக்க ஒரு ஃபோன். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது மேலே ஒரு 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் மூலமாக கொடுத்துருக்காங்க. அந்த 5 MP செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஒரு டீசெண்டான செல்ஃபி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேமரா பற்றி பேசும்போது பின்னாடி ஒரு 13 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 720 pixel 1080 pixel வரைக்கும் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு 3 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது போக IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் மற்றும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேயில் 2 nano SIM ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு 512 எக்ஸ்டென்ஷனுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா ஒரு மைக் ப்ளஸ் அது போக USB 2.0 டைப் பி சார்ஜர் ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 10 W சார்ஜர் பாக்ஸ்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபோனுக்கு வெளியே பார்த்தாச்சு. ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இது எல்லாத்தையும் மொத்தமாக பவர் பண்ணுறதுக்கு ஹீலியோ G25 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ரெட்மி 8 யூஸ் பண்ணிட்டு வந்திருந்த ஸ்னாப்ட்ராகன் 439 ஒரு ஃபாஸ்டான சிப்புன்னே சொல்லலாம். நீங்கள் டெய்லி டே டு டே யூசேஜில் பெருசாக கேம் விளையாட மாட்டீங்க, ஒரு நார்மலாக தான் ஃபோன் மினிமலாக தான் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, வெறும் வீடியோ பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க, அப்படின்னா உங்களுக்கு இந்த சிப் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சிப்பாக இருக்கும். இதோட அதர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேஜர் செல்லிங் பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெட்மி 9i பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அப்டேட். இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 10 மேலே MIUI 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. MIUI 12 ஒரு நல்ல ஸ்கின்னே சொல்லலாம். இது கொஞ்சம் நல்ல ரீச்சாக இருக்குது. அது போக இது சிஸ்டம் ஒய் டார்க் மோடு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த ஸ்பெக்கும் வர போகிற ப்ரைஸ் என்ன, இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேஸ் வேரியண்டான 4GB 64GB ரேம் 8300 ஆட் பண்ணாங்க. பட் இந்த ஸ்பெக்ஸ்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இது ரெட்மி போன மாதம் லான்ச் பண்ண ரெட்மி 9i 4GB வெர்ஷன்னே சொல்லலாம். ரெட்மி 9i அதே ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், இதில் முக்கியமாக பேசக்கூடிய பேட்டரி. இதோட பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக 2 நாளுமே சப்போர்ட் தாங்கும் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ் இதே ஸ்பெக்ஸோட அவங்களுக்கு வந்திருக்க மற்ற ஃபோன் தான் ரெட்மி 9i. இந்த ரெட்மி 9i 3GB 32GB வெர்ஷன் 7500 விற்கிறாங்க. உங்களுக்கு 1GB ரேம் மற்றும் 32GB எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, நீங்கள் 800 பே பண்ணி இந்த ரெட்மி 9i வாங்கலாம். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு 3GB போதும், 32GB தான் யூஸ் பண்ணிங்கன்னா 7500 வாங்கலாம். இதோட காம்படிட்டர்ஸான மற்ற ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிக்க காம்படிஷனாக ரியல்மி லான்ச் பண்ணிக்கிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே செக்மெண்ட்டில் ரியல்மி C3 அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 3GB ரேம் போதும், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் போதும், நான் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல சிப் வேணும்னா, இதில் ரியல்மி C3 ஹீலியோ G70 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல சிப், கேமிங்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் வேணும், இன்னும் நல்லா பவர்ஃபுல்லான சிப் வேணும், நான் கேம் விளையாடணும், பப்ஜி மாதிரி கேம் விளையாடணும், எனக்கு மற்ற ஃபோன்ஸ் மாதிரி 4 கேமரா வேணும், அது போக எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும், இது எல்லாமே வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்ககிட்ட 1700 அதிகமாக போட்டு 4 Nano 10 4GB ரேம் 64GB வெர்ஷன் இதே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ரெட்மி 9i பற்றின நம்ம ரிவ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி 9i 4GB வெர்ஷன். உங்களுக்கு நல்ல ஃபோன் வேணும்னா ரெட்மி 9i வாங்குங்க. இல்லை நல்லா பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும்னா ரியல்மி C3 Nano 10 வாங்க. 9i உங்கள் சாய்ஸ் தான். இல்லை உங்களுக்கு கம்மியான ரேஞ்சில் பெரிய கெப்பாசிட்டி அதாவது பெரிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணும்னா ரெட்மி 9i தாராளமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.